வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக எழிலன். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு பாதுகாப்பில் ஆளுநர்கள் சிறப்பான முறையில் பங்களிப்பை அளிக்க வேண்டும். ஆளுநர் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தல். ரிசர்வ் வங்கியின் இரண்டு புதுமையான வாடிக்கையாளர் சேவை திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை அருகே முழுமையாக கரையை கடந்தது. இன்று முதல் மழையின் தீவிரம் படிப்படியாக குறையும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மழை வெள்ள பாதிப்புகளை ஐந்தாவது நாளாக ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள முன்களப் பணியாளர்களுக்கு பாராட்டு. விரிவான செய்திகள். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் குறைந்த மனித வளத்தை கொண்டு இந்தியா சிறப்பான முறையில் தொற்றை கையாண்டதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பணியில் ஈடுபட்ட முன்களப் பணியாளர்களுக்கு பாராட்டுகளையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். 51வது ஆளுநர்கள் மாநாடு குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் நேற்று தொடங்கியது. மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் மிக குறைந்த மனிதவளம் மற்றும் நிதி ஆதாரங்களை கொண்டு கொரோனா பெருந்தொற்றை இந்தியா சிறப்பான முறையில் எதிர்கொண்டதாக கூறினார். மாநிலங்களின் சிறப்பான செயல்பாட்டிற்கு ஆளுநர்கள் தங்களின் உரிய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கொரோனா பெருந்தொற்றை எதிர்த்து ஏராளமானோர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது நாடு முழுவதும் 108 கோடி பேருக்கும் அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சர்க்கார் கி அபூத்பூர்வ பஹல் எவம் हमारे वैज्ञानिकों और उद्यमियों के प्रयासों के बल पर देश में वैक्सीन का विकास और विशाल पैमाने पर उत्पादन संभव हो सका है. आज 108 करोड़ से भी अधिक वैक्सीनेशन करके देशवासियों को महामारी से बचाने के अभियान में हम तेजी से आगे बढ़ रहे हैं. इस सम्मेलन के प्रतिभागियों के लिए यह संतोष का विषय है कि कोविड की आपदा का सामना करने में राज्यपालों ने भी अपना सक्रिय योगदान किया. अनेक राज्यों ने दूसरे राज्यों के अच्छे प्रयासों को अपनाया. इन समग्र प्रयासों के परिणाम स्वरूप हमारे देश ने अनेक विकसित देशों की तुलना में कोविड की आपदा का सामना बेहतर ढंग से किया. மாநாட்டில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றார். ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் அரசியலமைப்பு அதிகாரியாக செயல்படுவதோடு ஒரு மூத்த அரசியல் தலைவரின் தார்மீக உரிமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மரம் வளர்ப்பு, நீர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த கட்டுமானம், கழிவு மேலாண்மை போன்ற பருவநிலைக்கு உகந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் இயக்கங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆளுநர்களை கேட்டுக் கொண்டார். ரிசர்வ் வங்கியின் இரண்டு புதுமையான வாடிக்கையாளர் சேவை திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். ஆர்பிஐ சில்லறை நேரடி திட்டம் மற்றும் ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த குறைதீர்ப்பு திட்டம் ஆகியவை இந்த இரண்டு சேவை திட்டங்களாகும். சில்லறை முதலீட்டாளர்கள் அரசு பங்குகளுக்கான சந்தையை அணுகுவதை மேம்படுத்துவது சில்லறை நேரடி திட்டத்தின் நோக்கம். மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் பங்குகளில் நேரடியாக முதலீடு செய்வதற்கான புதிய வழியை இது வழங்கும். இதன் மூலம் முதலீட்டாளர்கள் அரசு பங்குகளை வாங்குவதற்கான கணக்கை ரிசர்வ் வங்கியுடன் எளிதாக தொடங்கி பராமரிக்க முடியும். இதற்கு கட்டணம் ஏதும் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
பன்னாட்டு விமான பயணிகள் இந்தியா வரும்பொழுது கொரோனா இல்லை என்பதற்கான சுயவிவர அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியா வரும் சர்வதேச பயணிகளுக்கான கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்தியா வரும் பிற நாட்டினர் தங்களுடைய விவரக்குறிப்புகளை சுவிதா வலைப்பக்கத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அதில் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் 72 மணி நேரத்திற்கு முன்பு எடுக்கப்பட்ட ஆர்டிபிசிஆர் மருத்துவ பரிசோதனை அறிக்கை ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை உண்மையானது என்பதற்கான சுய பிரமாண பத்திரத்தையும் அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான பயணத்தின் போது எந்த பயணிக்காவது கொரோனா தொற்று அறிகுறி இருந்தால் உடனடியாக அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அனைவருக்கும் 2 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கோரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் கலந்துரையாடிய அவர் தகுதியுள்ள எந்தவொரு இந்திய குடிமகனும் கொரோனா தடுப்பூசி எடுத்துக் கொள்ளாமல் விடுபட்டுவிடக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு இந்த இலக்கை எட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இப்போதைய சூழ்நிலையில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 79% பேர் முதல் டோஸ் தடுப்பூசியை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் 38% பேர் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். 2வது டோஸ் போடாதவர்களை கண்டிப்பாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக கடை வீதிகள், பேருந்து நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்களில் வார இறுதி நாட்களில் தடுப்பூசி முகாம்களை நடத்த வேண்டும் என்றும் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தினார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். எச்சரிக்கையா இருக்க. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை 5 மணிக்கு மேல் சென்னை அருகே கரையை கடந்தது. கடந்த 9ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான இந்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை சென்னைக்கு மிக அருகில் நெருங்கி வந்தது. எதிர்பார்த்தபடியே மாலை 5 மணி அளவில் தாழ்வு மண்டலம் சென்னை வழியாக கரையை கடந்தது. சுமார் 2 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலம் முழுமையாக கரையை கடந்தது. அப்போது மணிக்கு சுமார் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் லேசான மழையும் பெய்தது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்ததை செய்தியாளர்களிடம் அறிவித்த தென்மண்டல துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்றும் கூறினார். எனினும் இன்று முதல் படிப்படியாக மழை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். தில்லியில் நடைபெறும் ஆளுநர்கள் மாநாட்டில் பங்கேற்கச் சென்ற தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மழை வெள்ள பாதிப்பு மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சென்னை உட்பட மாநிலம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை கரையை கடந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு மேற்கொண்டு மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சருடன் கலந்துரையாடினார். மேலும் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் தலைமை இயக்குநர் எஸ் என் பிரதானுடனும் தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணி மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மாநிலம் முழுவதும் 14 படைப்பிரிவு பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாக அப்போது ஆளுநரிடம் பிரதான் தெரிவித்தார். தமிழகத்தில் வெள்ள மீட்புப் பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்து வரும் ஆதரவுக்கு ஆளுநர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.
சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகளை ஐந்தாவது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆய்வு செய்தார். நேற்று காலை சிந்தாதிரிப்பேட்டை பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட அவர் சாலைகளில் தேங்கியுள்ள தண்ணீரை விரைந்து வெளியேற்றுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சிந்தாதிரிப்பேட்டையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநகராட்சி சார்பில் உணவு தயாரிக்கும் பணிகளை முதலமைச்சர் ஆய்வு செய்தார். வெள்ள நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இந்நிலையில் சென்னை தேனாம்பேட்டை சனடாப் சாலை ஆஸ்டின் நகரில் மழைக்கால இலவச மருத்துவ முகாமை இன்று காலை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். சென்னை நாராயணபுரம் ஏரி, ஏரியில் ரிங் ரோடு ஆகியவற்றையும் அவர் பார்வையிடுகிறார். வண்டலூர் மாம்பாக்கத்தில் நிவாரண முகாமையும் தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் ஆதனூரில் அடையாறு ஆற்றின் பூஜ்ய புள்ளி மற்றும் சீராக்கியை அவர் பார்வையிடுகிறார். முடிச்சூரில் வெள்ள பாதிப்பு பகுதிகள் மற்றும் நிவாரண முகாமையும் பார்வையிடுகிறார். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழையினால் வெள்ளம் பாதித்த பகுதிகள் மற்றும் நிவாரண முகாம்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்கிறார். தொடர் மழையையும் பொருட்படுத்தாமல் நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு அலுவலர்கள், மருத்துவர்கள், காவலர்கள், மின் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவரது சேவைகளையும் பாராட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தொடர் மழை வெள்ளம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது துயர் துடைக்க பணியாற்றும் காவல்துறையினர், மின்துறையினர், தூய்மை பணியாளர்கள், மருத்துவத்துறையினர் உள்ளிட்ட நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவரது சேவைக்கும் தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னலம் பாராத இவர்களது சேவையாலும் தியாகத்தாலும் கோடிக்கணக்கான மக்களின் துயர் துடைக்கப்படும் என்றும், இயல்பு நிலை முழுமையாக திரும்ப அனைவரும் சேர்ந்து உழைப்போம், மக்களை காப்போம் என்றும் கூறியுள்ளார். இந்த சேவையை செய்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். ஹஜ் புனித யாத்திரைக்கு செல்ல சென்னை விமான நிலையத்தில் இருந்து பயணம் மேற்கொள்ளும் நடைமுறை தொடர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள குறிப்பிட்டுள்ள விமான நிலையங்களின் பெயர் பட்டியலில் சென்னை விமான நிலையத்தின் பெயர் இடம்பெறாததை சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் தமிழ்நாடு யாத்ரீகர்கள் கொச்சி சென்று விமானத்தில் ஏறுவது மிகுந்த சிரமத்தை தரும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் இருந்து சுமார் 700 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொச்சி நகரை புறப்படும் இடமாக அறிவிக்கப்பட்டதை மாற்றி யாத்ரீகர்களுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து இந்தியாவின் 4வது பெரிய நகரமாக விளங்கும் சென்னை விமான நிலையத்தில் இருந்து தொடர்ந்து வழக்கம்போல் புறப்படும் வகையில் அனுமதி வழங்க வேண்டும் என்று பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்த 14 பேர் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களில் 237 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கூறினார். சென்னை மாநகரில் மழைநீரில் மூழ்கிய சுரங்கப்பாதைகளில் தேங்கிக் கிடக்கும் வெள்ள நீரை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை மாநகரில் தாழ்வான பகுதிகளில் தங்கியிருந்த சுமார் 3000 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை விரைந்து செய்ய அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பேரிடர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 10 குழுக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். பொதுவாக மழை பெஞ்ச இடங்களில் கூட இப்ப கொஞ்சம் மழை நின்றுக்கிறதுனால தண்ணியை வெளியேற்றுற வேலை மிக வேகமாக துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் 185 முகாம்கள் அமைத்துள்ளோம். அதில் 10,073 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை நகரில் மட்டும் 44 முகாம்களில் 2,249 பேர் தங்க வைத்திருக்கிறோம். இதுவரை 26,50,000 உணவுப் பொட்டலங்கள் நாங்கள் வழங்கியுள்ளோம். பொதுமக்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்குவதில் எந்த விதமான சுணக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்லி 200 பகுதிகளுக்கும் சென்னையில் இருக்கிற 200 வார்டுகளுக்கும் 200 அதிகாரிகளை தயார் நிலையில் நாங்கள் வைத்திருக்கிறோம்.
மழை வெள்ளம் பாதித்த டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேத நிலவரங்களை பார்வையிட்டு அரசுக்கு அறிக்கை அளிக்க அமைச்சர்கள் கொண்ட குழுவை அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. பயிர் சேத விவரங்களை அறியவும் ஆய்வு செய்து பயிர்களை காப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே ஆர் பெரியகிருப்பன், எஸ் ரகுபதி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மெய்யநாதன் ஆகியோர் அடங்கிய குழுவை அமைத்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வெள்ள நிவாரண நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட சிறப்பு கண்காணிப்பு அலுவலர்களை முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அறிவுறுத்தினார். மேலும் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை வெள்ள நிலவரம் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேத கணக்கீடு முடிந்தவுடன் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து பகுதிகளிலும் வேளாண் துறை சார்ந்த அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணியை துரிதப்படுத்த உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் 145,000 ஏக்கரில் நடவு செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதாக கூறினார். இதனுடைய தாக்கம் எவ்வளவு என்பது ஒரு சில நாட்களில் கணக்கெடுப்பு முடிந்தவுடன் தெரியவரும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். காய்கறி விலை உயர்வை கட்டுப்படுத்த மீண்டும் நடமாடும் வாகனங்கள் மூலம் காய்கறிகள் விற்பனை செய்ய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். பருவமழையால் ஏற்படும் மின் பழுதுகளை சரிசெய்ய 36,000 பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஏற்படும் பாதிப்புகளை சரிசெய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டே சென்னையில் அதிக தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தண்ணீர் வடிய தொடங்கியதும் படிப்படியாக அனைத்து இடங்களுக்கும் மின் இணைப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். கனமழையால் ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்வதற்காக 132,000 மின் கம்பங்களும் 7,000 மின்மாற்றிகளும் தயார் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த 15 நாட்கள் அவகாசத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. நியாய விலைக் கடைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் தலைமையில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம், முதலமைச்சரின் பசுமை வீடுகள் திட்டம், கூட்டுக் குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். அப்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கவும் நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பனை வெள்ளம் தயாரிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கும் வகையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மழை காரணமாக 14 மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், சேலம், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அம்மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையும், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள்.
தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் உதவ வேண்டும் என அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் பெய்து வரும் கனமழை பெரும் கவலை அளிப்பதாக தனது டுவிட்டர் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே தமிழக மக்கள் அனைவரும் உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள அவர், மாநிலம் முழுவதும் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் நிவாரண மற்றும் மீட்புப் பணிகள் மூலம் உதவ முன்வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரில் கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பெருநகர மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆய்வு செய்தார். ராயபுரம் கல்லறை சாலை பகுதியை பார்வையிட்ட அவர், மழையின் காரணமாக முறிந்து விழுந்த மரங்களை விரைந்து அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதேபோன்று தண்டையார்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியையும் அவர் ஆய்வு செய்தார். அங்கு தேங்கிய மழை நீரை மோட்டார் பம்புகள் மூலம் வெளியேற்றும் பணிகளை பார்வையிட்ட ககன்தீப் சிங் பேடி மீட்புப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். அப்போது சென்னை பெருநகர மாநகராட்சி உயர் அதிகாரிகளும் உடன் சென்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் மழையால் வயல்வெளிகளில் தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணி துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பலத்த மழையின் காரணமாக நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. உபரி நீர் கால்வாய்கள் வழியாக வயல்களில் புகுந்துள்ளது. இதனால் நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதையடுத்து வேளாண் துறை அதிகாரிகளின் அறிவுரையின் பேரில் விவசாயிகள் தங்கள் வயல்களில் தேங்கியிருந்த நீரை வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டனர். அத்துடன் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி பகுதிகளில் கிராமங்களில் கால்வாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்பை மணல் மூட்டைகளை கொண்டு அடுக்கி சீரமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி முளைக்கத் தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரிகளான தாமல் ஸ்ரீபெரும்புதூர் ஏரிகளும் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் அப்பகுதியில் உள்ள விளைநிலங்களும் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் புழல், சோழவரம், பூண்டி, செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கங்கள் வேகமாக நிரம்பி வருவதால் ஆரணி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடகிழக்கு பருவமழை காரணமாக பெய்து வரும் கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர்த்தேக்கங்களில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் நீர்த்தேக்கத்தில் இருந்து 16,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதையடுத்து ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், ஆரணி, ஆண்டார்மடம், பழவேற்காடு உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஆட்சியர் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் மழையின் தாக்கத்தால் சூறாவளியுடன் கூடிய காற்று பலமாக வீசியதால் சாலைகள் மற்றும் மின்கம்பங்கள் மீது மரங்கள் சாய்ந்து விழுந்தன. குன்னூர் வண்டிச்சோலை பகுதியில் அரசு பள்ளி ஆசிரியை மீது மரம் விழுந்ததில் அவர் உயிரிழந்தார். மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தாழ்வான மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் வசிப்பவர்கள் அருகில் உள்ள நிவாரண மையங்களில் தங்குமாறு மாவட்ட ஆட்சியர் கீர்த்தி பிரியதர்ஷினி அறிவுறுத்தியுள்ளார். தொடர் மழை மற்றும் தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் நிகழ்வை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் நேற்று 3 மணி நேரம் விமானங்கள் தரையிறங்குவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை விமானங்களின் வருகை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் வழக்கம்போல் விமானங்கள் புறப்பட்டுச் சென்றன. இதற்கிடையே சென்னையில் இன்று புறநகர் ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்ட ரயில் பயணிகளின் கருத்துக்கள் மற்றும் குறைகளை கேட்பதற்காக ரயில்வே அமைச்சகத்தின் பயணிகள் சேவைகள் கமிட்டி உறுப்பினர்கள் நாமக்கல் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் பிஜேபி பட்டியல் அணி மாநில தலைவரும் ரயில்வே பயணிகள் சேவைகள் கமிட்டி உறுப்பினருமான பொன் வி பாலகணபதி மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் சிவராஜ் கே கண்டேஜ், எட்டமனூர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலகணபதி, பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு வசதிகள், பிரதம மந்திரியின் தூய்மை பாரத திட்டத்தில் ரயில் நிலையங்கள், ரயில்கள் தூய்மையாக பராமரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அப்போது பிஜேபி மாவட்ட தலைவர் என் பி சத்தியமூர்த்தி, ரயில் நிலைய கண்காணிப்பாளர் ஆதிகேசவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 98.25% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
நாடு முழுவதும் 13,091 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 13,878 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 340 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் 138,556 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று மேலும் 820 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 962 பேர் குணமடைந்துள்ளனர். 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து மாநிலத்தில் தொற்றுடன் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 10,013 குறைந்துள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 125 பேருக்கும், கோவையில் 109 பேருக்கும், ஈரோட்டில் 68 பேருக்கும், செங்கல்பட்டில் 63 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,26,19,462 உயர்ந்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 50,94,858 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 22,85,44,657 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் செலுத்தப்பட்டு வரும் கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 110,23,00,000 எட்டியுள்ளது. மேலும் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 110,23,34,225 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் 24 மணி நேரத்தில் 57,54,817 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 74,52,57,963 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 35,70,76,262 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 5,98,96,470 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதில் 4,15,62,982 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 1,83,33,488 தடுப்பூசிகள் இரண்டாம் தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 11,53,734 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை இந்தியா ஏற்கவில்லை என வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அரிந்தம் பக்சி கூறியுள்ளார். தில்லியில் அவர் அளித்த பேட்டியில் எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்புகளை உருவாக்கவும் அருணாச்சல பிரதேசத்தில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்றார். தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாகவும் பக்சி கூறினார். எல்லைப்பகுதியில் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள கட்டமைப்புகள் உள்ளூர் மக்களுக்கு தேவையான இணைப்பை வழங்கியுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கூறினார். எல்லைப்பகுதியில் சீனா கட்டமைப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பல சட்டவிரோத ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ளது. இதை இந்தியா ஏற்கவில்லை. இதற்கு தூதரகம் மூலம் இந்தியா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது என அரிந்தம் பக்சி கூறினார். துபாயில் 2 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படை விமானங்கள் பங்கேற்கின்றன. துபாய் விமான கண்காட்சி அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்தில் நவம்பர் 14 முதல் 18 வரை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க இந்திய விமானப்படைக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு அழைப்பு விடுத்தது. இதையடுத்து இதில் இந்திய விமானப்படையின் சூரியகிரண் மற்றும் சாரங் சாகச குழுவினர் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியா, ரஷ்யா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சாகச குழுவினருடன் இந்திய விமானப்படையும் சாகச நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது. அதோடு இந்திய விமானப்படையின் உள்நாட்டு இலகரக போர் விமானம் தேஜஸ் இந்த சாகச குழுவில் இணைந்துள்ளது. இந்திய விமானப்படையின் சாரங்க குழுவின் துருவ் ரக நவீன இலகுரக ஹெலிகாப்டர்கள் சூரியகிரண் குழுவில் இடம்பெற்றுள்ள 10 PAE ஹாக் விமானங்கள் துபாய் சென்றுள்ளன. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் ஆஸ்திரேலியா நுழைந்தது. துபாயில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய ஆஸ்திரேலியா 19 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. துபாயில் நாளை மறுநாள் நடைபெறும் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் மோதுகின்றன.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.